எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து ஒரு ஃபுல் ஹாஃப் டே வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே புது படம் அரசின்னு சொல்லிட்டு டைரக்டர் சூரியசர் இருக்காரு. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சாரும் மேடமும் அங்கே இருக்காங்க. அவங்க பேரும் வரலட்சுமி தான். ரெண்டு வரலட்சுமி இருக்காங்க இந்த படத்தில். ஸோ சார் கதை கேட்டேன், அவர் பயங்கர கொஞ்சம் காமெடி பண்ணார் நினைக்கிறேன். ஏன்னா செட்லேயே வந்து சிரிச்சு வந்து பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டேல புரிஞ்சுக்கிட்டேன். பட் படம் வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கும், ஒரு சீரியஸ் எலிமெண்ட்டும் இருக்கும், ஒரு ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவும் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் மிக்சர் ஆஃப் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அண்ட் தமிழ் எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யா, தட்ஸ் பேசிக்லி அபவுட் த ஸ்டோரி. ஓவராக கதை பற்றி பேச முடியாது, அப்புறம் கதை வெளில வந்துடும், பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ சார் நீங்கள் பேச. அது பச்சை அரிசி, இது புழுங்கல் அரிசி. அவர் அரசு, அது கவர்மெண்ட் அரசி. இது வந்து ரூலர், இது குயின். அரசி குயின். நான் நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. சொல்லு கேளுங்க. பஸ் இல்ல, எனக்கே சொல்லுங்க. பிக் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஹவர் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ரெடி. விபின் உட்கார். மியூசிக் இவர் பண்றாரு, இப்பதான் வந்தாரு. புரியுது. முட்டா பிளேட்லாம் இருந்தா, பச்சை மிளகா இருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை அழைப்பு ஏற்றி வந்த எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். ரெண்டு நிமிஷம் சேனலில் மாற்றாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிடுவோம். இது வந்து தெலுங்கில் நான் ஒரு அஞ்சாறு படம் பண்ணியிருக்கேன். பேசிக்காக தமிழ் ஆள் தான், தமிழ்நாட்டு பிறந்து வளர்ந்து ஃபஸ்ட்டு தெலுங்கில் ஒரு அஞ்சு படம் ஆறு படம் பண்ணிவிட்டு இப்போ தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட், அதாவது மகளிர் பற்றி, பெண்களை பற்றி, ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை பற்றி ஒரு விஷயங்கள், அது அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டோட சொல்லலான்னு முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த முயற்சி வந்து ஓரளவுக்கு மேடம் கிட்ட போனப்போ ஓகே, ஒரு 40% 50% ஒரு திருப்தி வந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு போகும்போது, அப்புறம் மேடம் கிட்ட வந்தப்போ ஒரு 60-70% திருப்தி ஆகிடுச்சு. இனிமேல் அந்த 70%லேருந்து ஒரு 80% ஷூட்டிங்கில் கிளியர் ஆகும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 90% ஆகும், அப்புறம் இல்லை வந்தால் தான் என்ன ஆகும்னு தெரியாது. அது தெலுங்கில் பேசுவாங்க, தமிழில் பேசுவாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆமாம் ஆமாம். என்ன பிரச்சனைனா, அங்கே வந்து கொஞ்சம் சொன்னால் கேட்குறாங்க. ஒரு டைரக்டருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ப்ரொடக்ஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம தொழில்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் எல்லாம் விளையாட்டு பசங்க ஜாஸ்தி இருக்காங்க, இந்த டிக்டாக் பசங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சத்தம் போட வேண்டியதாக இருந்துச்சு. இன்னொன்று சத்தம் போடுறதுக்கு இன்னொரு ரீசன் கூட, கொஞ்சம் பவர் மிஸ்டேக்கால் ஸ்பீக்கர் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரிங்களா, வணக்கம் வாங்கன்றது அப்படி போகிறதுனால அது நவுத்தி வச்சுட்டு வணக்கம் அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் சவுண்டு. தவிர மற்றபடி நம்ம ஆளுங்க நல்ல ஆளுங்க தானே. வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம், இருக்கிறவன வாழ வைக்காதா. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் தம்பி விபின், சித்தார்த் விபின், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய கிளாஸ்மேட், கோகுல் படத்தில் ஒரு என்ன படம் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், எல்லா படமும் அவர் தான். இப்போ கொரோனா குமார் கூட கலக்கிறாரு. ஸோ அந்த நெல்லுக்கு பாயிருந்து புல்லுக்கும் பாயிருன்ட்டு சொல்லி எனக்கும் கொஞ்சம் இந்த படத்தில் வந்து பாட்டாக பெருசாக எதுவும் இல்லை. மேடம் கொண்ட ஒரு இந்த ஒரு இந்த சிங்கப்பண்ணை மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ல மோட்டிவேஷ்னல் சாங் ஒன்று இருக்குது செகண்ட் ஹாஃபில். அப்புறம் ஒரு சின்ன கானா, அது இந்த மாதிரி பெரிய ஐட்டம் சாங்கு பொண்ணு வந்து ஆடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா நம்ம மோலாச்சும் பாடுவில்ல, ஜிங்கிடி ஜிங்கா ஜிங்கிடி ஜிங்கா பங்கன பள்ளி மங்கா பம்பம் அப்படி அப்படி ஒரு சாங்கு, இந்த மாதிரி ஒரு நமக்குள்ளே மோளம் அடிச்சுட்டு பாடுற மாதிரி ஒரு சாங்கு. அது அழகாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் மற்றபடி என்னுடைய ப்ரொடக்ஷன் சைடு வந்து சிஸ்டர் வரலட்சுமி மேடமும் சரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைக் ஓட்டுற நண்பர் வந்து கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் அப்புறம் பேசுகிறேன். ஆ போயிட்டேன். சிஸ்டர் வரலட்சுமி மேடமும் சரி, ஏன் போக மாட்டேன் போகணும், வரலட்சுமி மேடமும் சரி. அப்புறம் நான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, அவரும் ஒரு இயக்குனர் இருந்து கூட என்ன இந்த படம் இயக்க சொல்லி சொன்ன என்னுடைய அருமை நண்பர், சொல்லப்போனால் ரொம்ப க்ளோஸ் நண்பர், எத்தனையோ வருஷம் பழக்கம் இல்லை சார், ஒரு 20 இயர்ஸ் இருக்குமா, 20 வருஷமாக பழக்கம். அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னை பண்ண சொன்னது வந்து எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வரலட்சுமி மேடம் கூட ஒரு 15 டேக் ஆனால் கூட பொறுமையாக அதை பண்ணுறது. இன்னொன்று வந்து மற்றவங்க மாதிரி நீங்கள் எடுக்கல, எங்களால் தான் சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லுங்கள் சார். வந்து நான் அவங்க ஒரே டேக்கை ஓகே பண்ணால் அந்த ஓகே டேக் ஆகாமல் எங்களால் வந்து டெக்னிக்கல் பிரச்சனையால் ஃபால்ட்டால் 15 டேக் ஆனாலும் பொறுமையாக பல்லக்கடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு வெளியே சிரிச்சுட்டு அழகாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து இப்போ கூட பாருங்களேன், ஒரு இந்த டைம் ஆகிடுச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நீங்கள் எல்லோரும் அதே பசியில் தான் இருப்பீங்க தெரிஞ்சு, அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கறது. இன்னொன்று இங்கே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்,
இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. ஆக்சுவலாக உங்களை வெயிட் பண்ண வைக்கிறது இல்லை, அந்த ஒரு ஷார்ட் முடிச்சோன்னா உங்களுக்கு தான் மீட்டிங் நினச்சேன், அந்த ஷார்ட் முடியவே மாட்டேது, ஏன் தப்பு இல்லை. அப்புறம் என்னுடைய கேமராமேன் சார், நான் ஃபஸ்ட்டு சீரியலிங்க ஃபஸ்ட்டு தமிழ் பண்ணேன், அப்போ எனக்கு ஒரு 17-18 வயசு தான். அப்போ சார் வந்து பெரிய பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு, ரசிகன், தேவா, என்ன விஷ்ணு, மாண்புமி மாணவன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது நான் போய் கேட்குறேன், ஆனால் எனக்கு ஒரு சீரியல்னே ஒரு பண்ணி தருவீங்களாண்ணா, ஒரு ஒரு 20-40 மினிட்ஸ் சீரியல் தூர்தர்ஷனுக்கு. அவ்வளோ பெரிய நான் ஒரு சின்ன பையன் கேட்குறேன்ற மாதிரி இது கூட இல்லாமல் அவர் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுறதும் சரி, அப்பவும் சரி தம்பி இப்படி வச்சுட்டுமாப்பா உனக்கு ஓகேவான், அதாவது அது அந்த ஒரு எளிமை வந்து அவர்கிட்ட அந்த டைமில் இருக்குது, அது இந்த டைமில் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி சில அண்ணா, தேங்க்ஸ். அப்புறம் அவ்வளோதான், இது நிறைய பேசின போறியோ வேறு ஏதாவது? விபின் இல்லை நீங்கள் பேசுங்க, நான் என்ன பேச, அவர் பேசுறது நீங்கள் பேசுங்க, என்னதான். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய தடவை சந்திச்சிருப்போம், எல்லாமே டப்பிங் படங்களாக இருக்கும். இந்த தடவை முதல் முறையாக வந்து நேரடி தமிழ் படம். இந்த படம் உருவான விதம் வந்து கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்தில் உங்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் வந்து வரலட்சுமி மேடம் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அவங்ககிட்ட போனோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னவோ தெரியல, வரலட்சுமி மேடம் வரம் கொடுத்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வரத்தை கொடுத்துட்டாங்க. சீக்கிரமாக நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய காலத்தில் அவங்க அவங்களுடைய கால் ஷீட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த 10-15 நாள் விட்டு அவங்க அப்புறம் எனக்கு மார்ச் வரைக்கும் மார்ச் தான்ட்டாங்க, அதனால எங்களுக்கு பயமாயிடுச்சு. மார்ச் தான் எக்ஸாம் இல்லை சார், இல்லை அவ்வளோ பிஸி தானே சொல்கிறேன் நீங்கள், மார்ச் வரைக்கும் இல்லை மேடம். ஏன்னா எங்களோட முதல் வெற்றியே அவங்க எங்களுக்கு முன்னால் கொடுத்தாங்க. ஆமாம் சொல்லுங்க. அவர் அப்படி தான், நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம தம்பி கேட்டார், என்ன சார் நீங்கள் இப்படி முரட்டுத்தனமாக வேலை செய்கிறீங்களேன்னு. அவர் கொஞ்சம் இனிமையான ஆள், பார்க்குறதுக்கு பலாப்பழம், வெளியே தான் முள்ளு மாதிரி இருப்பார், உள்ளுக்குள்ளே அவங்க சீக்கிரமா கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க இதை ஆரம்பிச்சிட்டோம். மற்றபடி எல்லாமே டைரக்டர் சொல்லிட்டாரு. இந்த படத்துக்கு ரொம்ப பெருமையா, அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வந்தது என்னன்னா, அவரை இயக்குனரா இதுல போட்டது. அவர் கொஞ்சம் இந்த 15 நாள் அவர் இது வரைக்கும் தூங்கவே இல்லை, உண்மையே சொல்லுன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு குறுகிய காலத்துல அந்த கதையை சரி பண்றதுக்கான டைம் அவர் நிறைய எடுத்துட்டாரு. அப்புறம் அவருக்கு துணையாக செல்வா சார்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரியும் பெரிய கேமராமேன் அவர், தொல்லாத மனம், துள்ளும் பெரிய மாணவில், பிரியமுடன், அது இதுன்ட்டு. நம்ம யஷோட முதல் சூப்பர் ஹிட் படமே செல்வா சார் தான். அவர் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா பண்ணுற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க சில்வர் ஜூப்ளி அடிக்கும் அளவுக்கு போயிருக்கும். அவர் இந்த படத்தில் எங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான விஷயம். மாஸ்டர் மிரட்டல் செல்வா மாஸ்டர் இப்போ தான் ருத்ரதாண்டம் ஹிட்டு கொடுத்துருக்காரு, உடனே இப்போ எங்களோட இணைஞ்சிருக்காரு. மாஸ்டருக்கும் எங்களுடைய நன்றி. ருத்ரதாண்டம் நம்ம இவர் தான் மிஸ்டர் சத்ரியன் மோகன், அவருடைய படத்துக்கு அவர் தான் மாஸ்டர் இந்த இதுக்கு. அப்புறமா வந்து விபின் சித்தார்த் அவர்கள், அவர் எங்கள் படத்தில் வந்து இசையமைக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பவும் டப்பிங் படங்களை மலமலன்னு பேசுனா நேரடி படத்தில் இடைக்கு பேசுறதுக்கு நேரடி படத்தில் இவருக்கு டப்பிங் பண்ண வேண்டிய எனக்கு டப்பிங் பண்ண வேண்டிய அனைவருக்கு நன்றி. நான் வந்து வரலட்சுமி, நானும் இந்த படத்தை சேர்ந்து தயாரிக்கிறோம். வரலட்சுமி மேடம் வந்து சொன்ன மாதிரி 2 வரலட்சுமி இதில், எல்லாரும் சொன்னாங்க என் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை, எல்லாம் அவங்களுக்கு மேடத்துக்கு மறந்து போச்சு, அவருக்கும் மறந்து போச்சு. நான் ஏஆர்கே ராஜராஜா, மற்ற அந்த சத்யா மாதிரி எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு மேடைகள் வந்து நம்ம படங்கள் பண்ணிக்க, நம்ம பிஆர்ஓ வெங்கடேஷ் நன்றி, எங்களுக்காக காத்திருந்ததுக்காக மிக்க நன்றி. விபின் பேசுவார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒரு படம் சைன் பண்ணதில்லை, அந்த இது கால் வந்தது, நேற்று மீட் பண்ணிட்டு எனக்கு லொக்கேஷனில் வந்துட்டு. சார் நானே முதல்ல சைன் பண்ணி சுட்டுக்கிட்டேன் சார். நீங்கள் வாங்க இப்படி வாங்க, இல்லை நீங்கள் இப்படி உட்காந்துருக்கேன் வாங்க. ஆ ஃபஸ்ட்டு இந்த 1 மோர் வந்துருங்க, காய்ச்சி வந்துடுறீங்க. ஸோ ஐ திங்க் இது ஃபஸ்ட் டைம் ஐம் டூயிங் women centric film and I'm glad it is with Lakshmi ma'am, so thank you. And Surya Kiran sir, innu konja innu sound ah pesuma? Aama, okay. அப்ப ஒரு நிமிஷம், அவரு சவுண்டா பேச போறாரு, இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் பார்த்து பேசலாம். இந்த படம் அவங்க எல்லாம் பாக்கலாம், கன்ஃபார்மா பார்க்கலாமானே தெரியாது, பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது த ஃபஸ்ட் விமன் சென்ட்ரிக் மூவி ஐம் டூயிங், ஸோ ஐம் கிளாட் ஐம் டூயிங் வித் திஸ் டீம். சூரியகிரண் சார் ஐ மெட் ஹிம், ரொம்ப ரொம்ப என்டர்பிரைசிங் டைரக்டர், ரொம்ப எக்ஸைட்டிங், ஃபன்னி ஃபெலோ அவர். அவர் காமெடி படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு, ஆனால்
இந்த படம் சீரியஸ்லி காமெடியா பண்றாரா இல்ல காமெடி சீரியஸா பண்றாரா? இப்பவே அவங்க சைன் பண்ணிட்டாங்க அடுத்த படத்துக்கு. நீங்க என்ன சொன்னீங்க காமெடி ஒன்று பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போவே செகண்ட் மூவியும் நம்ம ப்ரெஸ் மீட் முடிச்சிடலாமா? சரி, கிளாட் யூ ஆர் ஆல் ஹியர். கொஞ்சம் சூடாக இருக்குது, பட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் ப்ரமோட்டிங் த ஃபிலிம். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ அட் ஆடியோ லான்ச். தேங்க்யூ, தேங்க்ஸ். ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரு ஏஆர்கே ராஜராஜா சாரோட ரசி மீடியா மேக்கர்ஸ் மற்றும் என்னுடைய விவி ஃபிலிம்ஸ் இணைந்து நாங்கள் படம் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணும்பொழுது முதல்ல எங்களுக்கு தோணுன ஒரே விஷயம், வரலட்சுமி மேடமை வச்சு நாங்கள் படம் பண்ணணும் அப்படிங்கிற முதல் ஆசை. மேடம் கிட்ட கொண்டு போய் நாங்கள் போய் பேசும்பொழுது இமிடியேட்டாக எங்களுக்கு டேட்டை கொடுத்து நாங்கள் நவம்பரில் தான் ஷூட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் மேடம் சொன்னதுனால நாங்கள் இமிடியேட்டாக 15 நாளுக்குள்ளே சிட்டிக்கு போடுற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து எங்களோட டைரக்டர் சாருக்கும் ஆதி சாருக்கும் எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த கதை வந்து எப்படி பார்த்தீங்கனாலும் டைரக்டர் வந்து சொல்லிடுவார், காமெடியும் த்ரில்லிங் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைக்கதையாக தான் இது இருக்கும். மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். விரைவில் நீங்கள் வந்து திரையில் சந்திக்க போகிறீங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்களோட செல்வா சாரை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம்னா ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை. செல்வா சார் வந்து திரு தளபதி விஜய் அவர்களோட தாய் மாமா மற்றும் வந்து செல்வா சார் வந்து எங்க ரசி மீடியா மேக்கர்ஸ்ல வந்து நிறுவனத்தில் அவர் அது வேண்டாம், அவரோட இண்டிவிஜுவாலிட்டியே பெருசா இருக்கு. ஆமா, தேங்க்யூ.